அடித்து துன்புறுத்தி ஆளாக்கினார்கள். உங்களை ஏச சொன்னார்கள் யார சூழல்லா? லாத்து உஸாவை வணங்குகிறேன் என்று சொல் என்று சொன்னார்கள் யார சூழல்லா என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உள்ளத்தில் உங்களுடைய ஈமான் சொல்லும் பொழுது எப்படி இருந்தது? உள்ளபூர்வமாக நீங்கள் சொன்னீர்களா அல்லது உள்ளத்தில் உங்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? யார சூழல்லா, ஈமான் பூரணமாக இருந்தது யார சூழல்லா. வாயளவில் மட்டும்தான் யார சூழல்லா நான் சொன்னேன், உள்ளபூர்வமாக நான் சொல்லவில்லை யார சூழல்லா என்று அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மார் அவர்களே, இனி ஒரு முறை யாராவது வீதியில் என்னை ஏச சொல்லியோ திட்டச் சொல்லியோ உங்களை அடித்தால் எனக்காக வேண்டி அம்மாருடைய குடும்பம் அடி வாங்கக் கூடாது. என்னை ஏசியாவது என்னை திட்டியாவது லாத்தை வணங்கி அருளினான். யாருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிந்த நிலையில் வாயினால் நாவினால் நிராகரிப்பு வார்த்தையை யார் கூறுகிறார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அவர்களின் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம்மார் அவர்களுக்காக வேண்டி ஆயத்தை இறக்குகிற அளவுக்கு பாவிகள் அம்மார் அவர்களை கொடுமை செய்தார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையிலேயே நல்ல சுபாவம் உடையவராக இருந்தார். ஒருமுறை அவர் வீதியில் வருகிற பொழுது இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார். அது என்ன சம்பவம்? அதுதான் உமையாவிடத்திலே அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேர்ந்த கொடுமை. பாவிகள் அவர் பார்ப்பதற்கு கரு நிறத்த அடிமையாக இருந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி, என்னதான் இருந்தாலும் இந்த அடிமை பிலால் முகம்மதை பின்பற்றி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை எல்லாம் கேவலப்படுத்தி விட்டார் என்று சொல்லி எத்தகைய கொடுமைகளை பிலாலின் மீது கட்ட வைத்து விட்டார்கள் தெரியுமா? ஹதீஸ்களில பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரிகளே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினந்தோறும் வீதிகளிலே இழுத்து வரப்படுவாராம், தினந்தோறும் வீதிகளிலே இழுத்து வரப்படுவாராம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி இழுத்து வரப்பட்டு கழுத்திலே கயிறை போட்டு இருக்கி குரல் வளை நெரிக்கப்படுகிற நேரத்தில், லாத்து உஸாவை வணங்குகிறேன் என்று சொல், முகம்மதை ஏசுகிறேன் என்று சொல், முகம்மதை ஏசு, லாத்து உஸாவை வணங்குகிறேன் என்று சொல் என்று குரல் வளை நெரிக்கப்படுகிற அளவுக்கு பாவிகள் பிலால் அவர்களை சுடுமணலிலே கொண்டு வந்து கிடத்துவார்களாம். காலிலே ஒரு ஆள் ஏறி நிற்பார்களாம், முட்டுப்பகுதியிலே இன்னொரு ஆள் ஏறி நிற்பார்களாம், கழுத்து பகுதியிலே காலை வைத்து ஒரு ஆள் அமர்த்துவார்களாம், இரும்பு சட்டையை அணிவிப்பார்களாம், கொடுமையான அந்த வெயில் தாக்கி உடம்பெல்லாம் கொப்பளிக்குமாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எந்த அளவுக்கு கொடுமை செய்தார்கள் என்றால், இந்த பிலாலை ஒரு பைத்தியக்காரனை போல மக்கள் மத்தியிலே சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அடித்து ஓய்ந்து போய் கழுத்திலே கட்டப்பட்ட கயிறின் ஒரு பகுதியை பச்சிலம் குழந்தையுடைய கைகளிலே கொடுத்து இழுத்து செல்வார்களாம் வீதிகளிலே சொர்க்கத்தின் சிறராக திகழ்கின்ற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. வீதிகளிலே இழுத்து செல்கிற மக்களோ ஏதோ ஒரு மூலையிலே கொண்டு போய் இழுத்து போட்டு விட்டு கை கொட்டி சிரித்து விட்டு செல்வார்களாம். இது ஒரு நாள் அல்ல, இது இரண்டு நாள் அல்ல, இது ஒரு வாரம் அல்ல, இது ஒரு மாதம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 13 ஆண்டு கால மக்காவினுடைய வாழ்வில் ஹிஜ்ரத் ஏற்படுவதற்கு முன்னதாக வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றினார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி பிலால் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமை. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த பிலால் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த பிலால் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியுமா? வீதிகளிலே கொடுமையான பிரச்சனைகளுக்கும் கொடுமையான தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட பொழுது எல்லாம் தங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, லாத்தை வணங்குகிறேன், உஸாவை வணங்குகிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஒரு சில சஹாபாக்கள் பேசுவார்களாம். அந்த நேரத்திலும் இந்த பிலாலை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பிலால் அந்த நேரத்திலும் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுக்கு நிகரானவன் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற கொள்கை முழக்கத்தை எடுத்து சொன்னார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் முன்னிலையில் இந்த பிலால் தன்னுடைய உயிரை அற்பமாக மதித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது என்றால், அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களின் மீது எப்படிப்பட்ட அத்துமீறல்கள் அன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டது. கொலை வெறி தாண்டவம் ஆடினார்கள், கொலையும் செய்தார்கள், சொல்லனா துன்பங்களை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால்,
அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லப்படுகின்ற சங்கை மிக்க ஒரு நபித்தோழர். அவரும் மக்காவில் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தவர், மதிப்போடு வாழ்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கட்டத்தில் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இணை வைத்த காலத்தில், நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நாங்கள் அந்தஸ்தோடு நடத்தப்பட்டோம், கௌரவத்தோடு நடத்தப்பட்டோம். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட உடனே எங்களை குறைசிகள் கேவலப்படுத்துகிறார்கள் யா ரசூலல்லாஹ், இதற்கு ஒரு பிராயச்சித்தம் இல்லையா என்று சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவசரப்படாதீர்கள், இப்பொழுது நமக்கு ஏவப்பட்டதெல்லாம் பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள் என்பதுதான். நான் அவசரப்படுகிற மக்களுக்கு தூதர்களாக நான் அனுப்பப்படவில்லை, பொறுமையோடு இருங்கள். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த நிலை நீடிக்காது. அல்லாஹ் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நம்முடைய கையிலே கொடுக்க போகிறான் என்று பாதிக்கப்பட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் அளித்தார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே அடிமையாக இருந்தார். அவரும் இந்த மார்க்கத்தை ஏற்றார் என்று அந்த பெண்ணுக்கு தெரிந்தது. குறைசிகள் போட்ட ஆலோசனை கூட்டம், தன்னுடைய தனக்கு இருக்கின்ற அடிமைகளில் யாராவது இந்த மார்க்கத்தை ஏற்றால் அவர்களை தேவைப்பட்டால் கொலை கூட செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையின் அடிப்படையில் இந்த பெண் என்ன செய்தால், பட்டறை வேலை செய்து கொண்டிருந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தொழில் ஸ்தாபனத்திற்கு சென்றார்கள். இந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து சென்று பாவிகள் ஈவு இரக்கமற்ற எப்படிப்பட்ட கொடுமைகளை செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாம் வாழ்முனையில் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று வரலாறு தெரியாதவர்கள் பேசுவார்கள். இஸ்லாம் வாழ்முனையில் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று வரலாறு தெரியாதவர்கள் பேசுவார்கள். ஆனால் உண்மை வரலாறு, பல வாழ்களுக்கு தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்து இந்த மார்க்கத்தை வளர்த்தார்கள் சஹாபாக்கள். அந்த பட்டறை தொழில் நடத்தி கொண்டிருந்த கப்பாப் அவர்களை நோக்கி வந்த பாவிகள் என்ன செய்வார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், என்ன செய்வார்களாம், நன்றாக பழுக்க காய்ச்சி எடுத்த ஒரு இரும்பு கம்பியை வைத்து தலையிலே நடுக்கோடிலே சூடு போடுவார்களாம், உச்ச காலுடைய அடிப்பாகத்திலே சூடு போடுவார்களாம், முதுகு புறத்திலே சூடு போடுவார்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை விட வேண்டும், லாத்து உஸ்ஸாவை வணங்க வேண்டும். என்ன ஒரு கொடுமை பார்த்தீர்களா? இந்த உலக வரலாற்றில் எப்படிப்பட்ட சித்தாந்தத்தை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி, ஒரு கொள்கைக்காக வேண்டி, அந்த கொள்கையை ஏற்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி கொள்கையை ஏற்ற மக்களின் மீது இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் உலக வரலாற்று சரித்திரத்தில் நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துடிதுடித்து போவார்களாம், என்னை விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுவார்களாம். அந்த பாவிகள் தொடர்ந்து சூடு போட்டு சித்திரவதை செய்வார்கள். ஒரு நாள் கப்பாப் அவர்கள் தொழில் பார்த்துக் கொண்டிருந்தார், மீண்டும் அந்த குறைசி கோத்திரத்தார்கள் படை திரண்டு வந்தார்கள். எரிகின்ற அந்த இரும்பு ஜுவாலையில் அந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆடையை கலட்டி முதுகுப்புறத்தை ஜுவாலையில் வைத்து அமர்த்தினார்கள். எந்த அளவுக்கு என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம், முதுகுப்புறத்தில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் உருகி தீய அணைத்தது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், முதுகளிலே இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் உருகி தீயே அணைத்தது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இவருடைய பாதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்தார் இல்லைங்களா? அபூபக்கர் சித்திக் அவர்கள் 2 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்தார், அப்ப 25 ஆண்டு காலம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமருடைய பெயரை கேட்டால் பாரசீகம் ரோம் முதற்கொண்டு எல்லா நாட்டு மன்னர்களும் நடுநடுங்குகிற அந்த காலத்தில் உமருடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் உமருடைய சபைக்கு இந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த செய்தியை உமருடைய பணியாட்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூமின்களின் தலைவராக திகழ்ந்து அவரை பார்த்தால் சைத்தான் மறுபுறம் ஓடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவரை பார்த்தால் அன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் நடுநடுங்கிக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அரசவையில் இருந்து கீழே இறங்கி வந்து கப்பாப் அவர்களை ஒரு கையிலே பிடித்து தன்னுடைய அரசவைக்கு மேலே நடந்து செல்கிறார். எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், யார் இந்த ஒரு அடிமை, பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்க எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு ஏழ்மையான ஒரு மனிதரை இந்த அமீருல் முஃமினீன் அவர்கள் இப்படி நடத்தி கொண்டு செல்கிறாரே என்று பேசினார்கள். தனக்கு அருகிலே அமர வைத்தார்,
குழுமியிருக்கிற மக்களை பார்த்து சொன்னார், இவர் யார் தெரியுமா, நாங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை வளர்த்திய உத்தம செயலர்கள் இவர்கள். எனக்கு அருகிலே இரண்டு பேர்கள் தான் அமர வேண்டும், வேறு யாரும் எனக்கு அருகில் அமரக்கூடாது. ஒன்று இந்த கப்பாப் அவர்கள், இன்னும்